அரசமைப்பு சட்டத்தில் முக்கியமான மூன்று கோட்பாடுகள், இந்த நான்கு பில்லர்கள் நான் சொன்னதை விட முக்கியமான மூன்று கோட்பாடுகள், ஒன்று புளூரலிசம், இன்னொன்று செக்யூலரிசம், இன்னொன்று ஃபெடரலிசம். ரொம்ப முக்கியமானது புளூரலிசம்ங்கிறது பன்மைத்துவம். பன்மைத்துவம்னா பல மதங்கள் இருக்கலாம், பல கலாச்சாரம் இருக்கலாம், பல மொழிகள் பேசலாம், பல தேசியனங்கள் இருக்கலாம். அந்த கலாச்சாரங்கள் அடிப்படையில் எப்படியும் அவர்கள் வந்து விரும்பிய உடையை உடுத்தலாம், விரும்பிய உணவை உண்ணலாம். இதை அனுமதிப்பது தான் ஜனநாயகம், அதான் புளூரலிசம். ஜனநாயகத்தினுடைய முக்கியமான கூறுகளில் புளூரலிசம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த புளூரலிசத்திற்கு எதிராக இருக்கிறாங்க, பன்மைத்துவம் கூடாது. ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் ரிலீஜன், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், அதுதான் அவனுடைய இது. அப்போ அவன் எதை முன்னுரிமை வைக்கிறான், நாட்டினுடைய ஒற்றுமையை விட, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை விட அவனுடைய பிலீஃப், அவன் இங்கே இந்த தேசத்தை இந்துக்களின் தேசமாக மாற்றணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான். அதை மேலானதாக வைக்கிறான். இப்போ புளூரலிசத்தை உடைக்கிறான். செக்யூலரிசம், நாட்டுக்கு மதம், அரசாங்கத்திற்கு மதம் கூடாதுங்கிறது கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சரில் ஒன்று, பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒன்று, அடிப்படை கோட்பாடுகளில் கூறுகளில் ஒன்று. அந்த அந்த செக்யூலரிசத்தை அவன் வந்து காலி பண்ணுறான். நோ, இது நான் செக்யூலர் ஸ்டேட், இது வந்து இந்துஸ்தான், இது இந்து மதத்தை சார்ந்த அரசு. அப்போ அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டில் கை வைக்கிறான். இப்போ நாடு அவனுக்கு முக்கியம் இல்லை, சட்டம் அவனுக்கு முக்கியம் இல்லை, அவனுடைய பிலீஃப் தான் முக்கியம். அடுத்து ஃபெடரலிசம், நீட்டு கொண்டு வந்துருக்கிறான். நீட்டு யாரை யாரை கேட்டு வச்சா அவனாக வைக்கிறான். மாநில அரசாங்கத்துடைய கொள்கைகளை, என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அவன் பாட்டு தயாரித்து இப்படி தான் சட்டம், இப்படி தான் கல்விக் கொள்கை இருக்கணும், இப்படி தான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும். எட்டாவதில் பப்ளிக் எக்ஸாம் வை, பத்தாவதில் பப்ளிக் எக்ஸாம் வை, பதினொன்றில் வை, பன்னெண்டில் வை, ஃபில்டர் பண்ணு, ட்ராப் அவுட்ஸ் ஆனவனெல்லாம் அவன் தொழிலை குலத்தொழிலை செய்கிறதுக்கு அவனுக்கு வந்து பயிற்சி கொடு. இதெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இதெல்லாம் ஃபெடரலிசத்திற்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இப்படி அடிப்படை கோட்பாடுகளை கடுமையாக தகர்க்கக்கூடியவர்கள் பின்னால் வருவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர் தன்னுடைய கவலையை பதிவு செய்கிறார். அதாவது ஒன்று மட்டும் நிச்சயம், அதாவது கட்சிகள் தங்கள் நம்பிக்கையை நாட்டிற்கு மேலானதாக வைக்கும் என்றால் நமது சுதந்திரம் இரண்டாவது முறையாக ஆபத்துக்குள்ளாக்கப்படுவதுடன் ஒருவேளை அது என்றென்றைக்குமே இழக்கப்படலாம். நமது கடைசி துளி இரத்தத்தை சிந்தியேனும் நமது சுதந்திரத்தை பாதுகாக்க நாம் உறுதி பூண்டவர்களாக இருக்க வேண்டும். இவரை போய் சாதி தலைவருங்கிறானோ முட்டா பயலுங்க, அறியாமையில் உழலும் அற்பர்கள், படிக்கிறது இல்லை. அம்பேத்கர் வந்து எவ்வளோ பெரிய ஞானி என்பதை படித்தா தானே தெரியும். அவனுக்கு வந்து சாதி 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 அவ்வளோதான், அதை தாண்டி அவனால் சிந்திக்க முடியாது.